மாண்மிக உறுப்பினர் ஜவஹர்லா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் காணாத அளவுக்கு நெல் சாகுபடியில் காவேரி டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக தஞ்சை மாவட்டம் மிகப்பெரிய சாதனையை அடைந்திருப்பதை பார்த்து நாமெல்லாம் இந்த அவையே மகிழ்ந்தது அதே தஞ்சையில் சுமார் அறுபத்தி ஆறு இடங்களில் ஆள் துளையிட்டு நிலக்கரி எடுப்பதற்கான அறிவிப்பானையை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது ஒன்றிய அரசை பொறுத்தவரை மாநில அரசுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக காவேரி படுகை பகுதி ஒரு வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்று தமிழக அரசு அறிவித்து சட்டம் ஏற்றியிருப்பது ஒன்றிய அரசுக்கு தெரியும் அது தெரிந்தும் கூட தமிழக மக்களுடைய வாழ்வுரிமையை குறிப்பாக டெல்டா பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அங்கு நிலக்கரி எடுப்பதற்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இதை எதிர்த்து இந்த மன்றம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் மிக கடுமையாக இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் மாண்புமிகு அவர்கள் மிக வலுவான கடிதம் ஒன்றை ஒன்றிய பிரதமருக்கு நேற்று அனுப்பியிருக்கின்றார்கள் அதோடு நிற்காமல் நம்முடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு காவேரி படுகை பகுதியில் அரியலூர் மாவட்டத்திலும் நிலக்கரி எடுப்பதற்கு எந்த வகையிலையும் தமிழ்நாடு ஒத்துக்கொள்ளாது அதை விடாது என்பதை வலிமையாக சொல்லக்கூடிய வகையில் மாநில அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணுனுடைய அவசியத்தை அமர்கின்றேன் உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களே மின்சாரத்தை சுற்றுச்சூழலை பாதிக்காத சூரிய ஒளியிலிருந்து காற்றிலிருந்து தயாரிக்கிற காலம் இது நிலக்கரி அதிகமாக தேவையில்லை இதை ஒட்டுமொத்தமாக தமிழகமே எதிர்ப்போம் என்று தெரிந்தும் இதை அறிவித்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் நெய்வேலி சுரங்க விரிவாக்கத்துக்கு நம்முடைய போராட்டம் அதிகப்படும் பொழுது இதை அறிவித்து நம்முடைய கவனத்தை இன்றைக்கு திசை திருப்பி இருக்கிறார்கள் ஒன்று அதுவாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பின்னடைவை சரி செய்வதற்காக நம்முடைய விவாதங்களை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட முயற்சியை ஒன்றிய அரசு செய்திருக்கிறதா என்று தான் கிளப்புகிறது மொத்தத்தில் இது நம்முடைய கவனத்தை திருப்புகிற முயற்சி நம்முடைய மாமன்றம் நம்முடைய அரசு கவனத்தோடு இதை கையாள வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது நாம் திசை திரும்ப கூடாது என்பதை வலியுறுத்தி அமர்கின்றேன் நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தமிழ்நாட்டில் இருக்கின்ற போது தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் பெறாமல் குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசுக்கு முறைப்படியான தகவல் கூறாமல் ஒன்றிய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் அதற்கு பிறகு ராஜ்நாத் சிங் அவர்களுடைய தலைமையில் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் இந்த கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு உள்ளடங்கிய பகுதி அதுபோன்று வடசேரி தஞ்சை மாவட்டத்தை உள்ளடங்கிய பகுதி அதேமாரி மைக்கல்பட்டி அரியலூர் மாவட்டத்தை உள்ளடங்கிய இந்த பகுதிகளில் குறிப்பாக சேத்தியத்தோப்பை உள்ளடக்கிய இருபது கிராமங்களில் இருபத்தி ஓராயிரம் ஏக்கர் நிலங்களும் வடசேரி பகுதியில் பதினோரு கிராமங்களை உள்ளடக்கி பதினேழாயிரம் ஏக்கர் நிலங்களும் மைக்கல்பட்டி உள்ளடங்கி மூன்று கிராமங்களில் மூவாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலங்களையும் ஏலத்திற்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது ஏலம் யாரும் எடுக்க முன்வரவில்லை என்பதால் நாம் தப்பித்திருக்கிறோம் ஒருவேளை அதானிகளோ அம்பானிகளோ ஏலம் எடுத்திருந்தால் இந்த டெல்டா மாவட்ட மக்களுடைய வாழ்வுரிமை எவ்வாறு பாதித்திருக்கும் என்பதை நாம் கற்பனையில் கூட எட்டி பார்க்க முடியவில்லை ஆண்பு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அனுமதி இல்லாமல் சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தமிழர் விரோத தமிழ்நாட்டின் விரோத கொள்கைகளை கடைபிடித்து தமிழ் மக்களின் வாழ்வுரிமையை காலில் போட்டு மிதிச்சு தமிழ்நாட்டை பாலவனமாக்குகின்ற இந்த முயற்சியை ஒரு காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்காக மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் வலுவான ஒரு கடிதத்தை எழுதியிருப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக போராட்டக் குழுவின் தலைவர் என்கிற அடிப்படையிலே மனதார நான் வரவேற்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற திட்டங்களுக்கோ விரிவாக்கத்திற்கோ என்எல்சியுடைய மூன்றாம் சுரங்க விரிவாக்கத்திற்கோ நாம் அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் எழுதப்பட்டிருக்கிற வரவேற்கிற கூட்டத்தொடரில் இனி எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மாநில அரசின் அனுமதியை பெறாமல் அமைச்சரவையின் அனுமதியை பெறாமல் இந்த சட்டமன்றத்தின் அனுமதியை பெறாமல் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை தருகின்ற வகையிலே இந்த சட்டப்பேரவையிலே ஒரு சிறப்பு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து எங்களை பாதுகாக்க மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார் நாங்கள் நிம்மதியாக உறங்கலாம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் நேற்று தினமே கடலூரிலும் திருவாரூரிலும் தஞ்சாவூர்லயும் விவசாயிகள் வீதிக்கு வந்து போராடி இருக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசு இந்த ஏலச்சதிகார போக்கை இந்த தன்னிச்சையான போக்கை இந்த சர்வதிகார போக்கை மிக வன்மையாக நான் கண்டிப்பதோடு இந்த அவை கண்டிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்